புகழனைத்தும் இறைவனுக்கு. வெல்கம் டு தாஜ் ரியல்டர் ப்ராப்பர்ட்டி ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல். எப்போவுமே பரபரப்பாக இருக்கிற குன்றத்தூர் மெயின் ரோட்டில் ஒரு கமர்ஷியல் கம் ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸுக்கு வருது. இதோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா குன்றத்தூர் மெயின் ரோட் ட்ரெண்ட் ஷோரூம் பக்கத்தில், அதாவது ட்ரெண்ட் ஷோரூமுக்கு மதனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கும் சென்ட்ரலில் இருக்கிற ஒரு காமன் வேல இருக்கிற கார்னர் பீஸ் கமர்ஷியல் கம் ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி. ரைட் சைடில் இருக்கிற இந்த மரத்தை ஒட்டி தான் மதனந்தபுரம் பஸ் ஸ்டாப் அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு அருமையான ஆன் ரோட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட அமைப்பை பார்த்திங்கன்னா 16 அடி அகலம், லென்த்து அப்படியே ஒரு 154 அடிக்கு லென்த்து உள்ளே போகுது. இது ஒரு காமன் வே, இது அதாவது இந்த ரைட் சைடில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த நம்ம பில்டிங்க்கும் சரி, இல்லை லெஃப்ட் சைடில் இருக்கிற டென்ட் ஷோரூமோட குடோனுக்கும் சரி, இல்லை பேக்கில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் சரி, இது ஒரு காமன் ரோடு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ப்ராப்பர்ட்டி ஒரு கார்னர் பீஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் ஏரியாவில் க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு குடோனும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டாஃப்ஸ்லாம் தங்குறதுக்காக 4 ரூமும், செகண்ட் ஃப்ளோரில் 1BHK ரெசிடென்ஷியல் ஹவுஸ் அமைகிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லென்த்தை நம்ம பார்க்கலாம். 184 அடி மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகுது இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த குடோனுக்கு அடுத்ததாக ஒரு ஆஃபீஸ் ரூம் ஒன்று அமைச்சிருக்காங்க. இதோ இந்த செட்டர் போட்டிருக்கு. ஆஃபீஸ் ரூமுக்கு அடுத்து ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ரூம். இந்த ஆஃபீஸ் ரூமுக்கும் ஸ்டோரேஜ் ரூமுக்கும் மேலே ஒரு சின்ன அக்கௌண்ட்ஸ் ரூம், 2 ரூம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ரூமுக்கு அடுத்ததான் ஒரு கார் பார்க்கிங்கும் மரப்பற்றையும் அமைச்சிருந்தாங்க. பட் இதெல்லாம் இவங்க இப்போ ரிமூவ் பண்ணிட்டதுனால இப்போ ஒரு காலி லேண்டாக தெரியுது. காம்பவுண்டட் வால்ஸ் தான் இருக்குது பேக் சைடில். அந்த எல்லோ கலர் வால் வரைக்கும் உங்களுக்கு 184 அடி வரும். ஃப்ரண்ட் மெயின் ரோட்லேருந்து உள்ள வரைக்கும் 154 அடி. நான் ப்ராப்பர்ட்டியோட லேஅவுட்டை இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் ஃபுட்டேஜ் 16 அடி, லென்த்து 154 அடி. எல்லோ வால்க்கு அடுத்ததாக ஒரு சின்ன குடோன் ஒன்று இதோடு சேர்ந்து வருது. இது வந்து வடக்கு பார்த்த மாதிரி ஒரு சின்ன குடோன். இதோட ஏரியா பார்த்திங்கன்னா 18 அடி அகலம், 64 அடி நீளம். இதை நான் ஏன் தனியாக சொல்கிறேன்னா, ரெண்டு டாக்குமெண்ட்ஸாக பதிஞ்சிருக்காங்க. இது வெவ்வேறு காலகட்டத்தில் பதிஞ்சிருக்காங்க. அந்த குடோனோட இன்சைட் போய் நம்ம பார்க்கலாம். இது இதோட ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. இதோட ஃப்ரண்ட் ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா 67 அடி, 18 அடி உள்ள அகலம். இந்த செப்பரேட் லேண்டோட லேஅவுட் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். 16:67. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற குடோனோட இன்னர் ஏரியா போய் நம்ம பார்க்கலாம். இந்த குடோனோட இன்னர் சைஸ் பார்த்திங்கன்னா 63 அடி நீளம், 13 அடி அகலம். அதாவது ஃப்ரண்ட்டில் மெயின் ரோடை பார்த்த மாதிரி 13 அடியும் உள்ள 63 அடி நீளமாகவும் இருக்கும். ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. மெயின் ரோடை பார்த்த மாதிரி ஒரு செட்டரும், உள்ள காமன் வேல ஒரு 2 செட்டரும் அமைச்சிருக்காங்க. இது ஒரு டிம்பர் ஷாப்பாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட் குடோனில் ப்ளைவுட்ஸ் வச்சுக்கிற மாதிரி, ப்ளைவுட்ஸ் மைக்கெல்லாம் வச்சுக்கிற மாதிரியும், அடுத்து ஒரு ஆஃபீஸ் இருக்கிற மாதிரியும், பேக் சைடில் மரப்பற்றையும் இருக்கிற மாதிரி ஒரு டிம்பர் ஷாப்பாக இருந்தது. இப்போ அவங்க வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டனால இந்த இந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க செல் பண்ண விரும்புகிறாங்க. குடோன்லேருந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ்லாம் வுட்டிலே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க டிம்பர் ஷாப் வச்சுருந்தனால அது அப்படியே ஃபுல்லாகவே வுட்டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 12 இயர்ஸ் ஓல்ட் பில்டிங் தான்.
பட்டு நீங்கள் யாராவது ஷிஃப்ட் ஆக விரும்புனா டச்சப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் 4 ரூமுக்கு உள்ளான காமன் லேன் இது. இன்றைக்கி ஹாலிடேனால ஸ்டாஃப்ஸ்லாம் உள்ளே தங்கியிருக்காங்க, ஸோ அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸை நம்ம போய் பார்க்கலாம். இந்த காமன் லேனில் ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க அலுமினியமில். வீட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகலாம். என்ட்ரு ஆனோன்னே 10x15க்கு ஒரு சின்ன ஹால். வீடு ஃபுல்லாகவே ஒரு 8 அடிக்கு டைல்ஸே கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. இது ஒரு சின்ன டிவி யூனிட். தென் ஒரு 10x20 பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். கபோர்டு எல்லாமே அட்டாச்சாக இருக்குது. இந்த வீடு யூஸ் பண்ணாதனால, ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணாதனால மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்காங்க, ஃபுல்லாக ஒட்டர பிடிச்சிருக்கு. தென் இது ஒரு சின்ன ப்ரேயர் ரூம். ப்ரேயர் ரூமை ஒட்டியே ஒரு சின்ன டைனிங் ஹால். டைனிங் ஹால் அடுத்து ஒரு கிச்சன். வீடு ஃபுல்லாகவே லாஃப்ட்லாம் கபோர்டு அடிச்சிருப்பாங்க. கிச்சன்லேயும் ஒரு சில கபோர்டெலாம் இருக்குது. பட் ஒரு சில கபோர்டெலாம் வார்ன் அவுட் ஆகிருச்சு, ஸோ இதெல்லாம் நீங்கள் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். வீட்டோட அவுட்டர் சைடில் ஸ்டார்கேஸ் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு சிட் அவுட் ஒன்று அமைச்சிருக்காங்க. லைக் இந்த வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறது, துணிலாம் காய போடுறது, அந்த மாதிரி பர்பஸ்க்காக இந்த ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 இயர்ஸ் ஓல்டு பில்டிங்னால புதுசாக ஷிஃப்ட் ஆகிறாங்க, பெயிண்டிங் ஒர்க்ஸ் பண்ணி தான் ஆகணும். குன்றத்தூர் மெயின் ரோட்டில் ஒரு கமர்ஷியல் அவுட்லெட்டோடு ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குடோனுக்கு அடுத்ததாக இருக்கிற ஆஃபீஸ் ரூமை பார்க்கலாம். ஆஃபீஸ் ரூமோட இன்னர் ஏரியா பார்த்திங்கன்னா 14x13. ஆஃபீஸ் ஃபுல்லாகவே வால்லாம் மைக்காலே கிளாடிங் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்லாம் ஒரு சைடு கிளாஸ் கபோர்டும் ரெண்டு சைடு உட்டன் கபோர்டும் அமைச்சிருக்காங்க. ஆஃபீஸ் நல்லா வெளிச்சமாக இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் ஜன்னல் அமைச்சிருக்காங்க. ஒரு சைடு வாஸ்துபடி பீரோ இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஆஃபீஸ் ரூமுக்கு மேலே இருக்கிற அக்கௌண்ட்ஸ் ரூம் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் ஒரு அக்கௌண்ட்ஸ் ரூமும் ரைட் சைடில் ஒரு அக்கௌண்ட்ஸ் ரூமும் இருக்குது. ரெண்டுத்துக்கு ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் தான் அந்த அக்கௌண்ட்ஸ் ரூம் அசஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் ரூம் பார்க்குறோம். ரூமில் இருக்கிற ஜன்னல்லாம் நீட்டாக தான் இருக்குது. பட் வாசகல் மெயின் வாசகல் தான் கொஞ்சம் கரையாக பிடிச்ச மாதிரி இருக்குது, அதனால் டோர்லாம் திறக்கிறது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. மற்றபடி அக்கௌண்ட்ஸ் ரூம் நல்லா ஒரு வெளிச்சமாக இருக்கிற மாதிரி ஜன்னல்லாம் அமைச்சிருக்காங்க. இது ரைட் சைடில் இருக்கிற இன்னொரு அக்கௌண்ட்ஸ் ரூம். அது லாக்கில் இருக்குது இப்போதைக்கு. இந்த ஆஃபீஸ்க்கு அடுத்து தான் இருக்கிற ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா. இதோட தரமட்டம் பார்த்திங்கன்னா ரோடோட சமமாக இருக்குது. ரப்பீஸ் போட்டு போட்டு ஹைட் ஏற்றுனால இதோட தரையும் ரோடும் சமமாக இருக்குது, அதனால் இதை ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
இந்த ப்ராப்பர்ட்டியோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா 100 மீட்டரில் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலு, அது பக்கத்துலேயே ஒரு பார்க்கு, ஜிம்மு, 50 மீட்டரில் ஒரு பேங்க்கு, பக்கத்துலேயே ட்ரெண்ட்ஸ் க்ளோத்திங் ஷோரூம்மு, பக்கத்துலேயே குப்தா ஹாஸ்பிட்டல், டாக்டர் குப்தா ஹாஸ்பிட்டலு, பஸ் ஸ்டாப் ஒட்டியே இருக்குது. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நான் வீடியோலையும் கொடுக்குறேன். டோட்டலாக 3606 ஸ்கொயர் ஃபீட்டு. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தான் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு நல்ல அருமையான மெயின் ரோட் ப்ராப்பர்ட்டி, கார்னர் ப்ராப்பர்ட்டி. இதே மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்குது, அதுக்கு நீங்கள் யூடியூப்பில் ஆட் ப்ரொமோஷன் கொடுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்களோட நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் பெஸ்ட்டாகவே பண்ணி தருவோம். நன்றி. தாஜ் ரியல்டர்லேருந்து முகமத். நோய் அதிகமாக பரவிட்டிருக்கிற இந்த கொரோனா காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க விரும்புனீங்கன்னா, அதாவது ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க விரும்புனீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெஸ்ட்டான இன்சூரன்ஸ் பாலிசி, அதாவது ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் பாலிசி நான் அப்ளை பண்ணித்தரேன்.